அப்போல்லாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் அறுபது வயதுக்கு மேலே கை கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆனால் இப்போ இருபத்தி ஐந்து வயதை கிடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி பிரச்சனையால் அவஸ்தைப்படுறாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது தான் அது மட்டும் இல்லாமல் உடம்புல கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து குறைபாடு தான் இதை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து இந்த பாலை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி உங்களுடைய உடல் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒத்துழைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க ஜவ்வரிசி நைலான் ஜவரிசி இல்லைன்னா மாவு ஜவ்வரிசி ரெண்டுத்துல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு நைலான் ஜவரிசி பயன்படுத்துறேன் ஜவ்வரிசில அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து இருக்கு இதை குறிப்பா பெண்கள் சாப்பிடும்போது இடுப்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் அந்த கை கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி பிரச்சனைகள் இருக்காது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமா சாப்பிடலாம் இத இப்ப இத மிதமான தீயில வச்சுட்டு அப்படியே லைட்டா வறுக்க ஆரம்பிங்க வாசனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது அதனுடைய நிறம் கொஞ்சம் மாறி அதாவது ரெண்டு பங்காக மாறி வர ஆரம்பிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக நூறு கிராம் சேர்த்தமா பார்க்குறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததான் நூறு கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குன்றதுனால கருப்பு எள்ளை சேர்த்த உடனே பட்டுன்னு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு தட்டை போட்டு உடனே மூடிடுங்க லைட்டாக அந்த வெடிக்கிற சவுண்டு அடங்கின பிறகு தட்டை திறங்க அதே சமயத்தில் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க கறியிடக்கூடாது இப்போ பாருங்க நல்ல எள்ளு வந்து பொறிஞ்சு ஒரு வாசனை வரும் எள்ளில் அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் இருக்கு இதை வந்து அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இது தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி கை கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது இதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலும் நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இது வருபட்டுடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்ததா கருப்பு உளுந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் நூறு கிராம்னா கருப்பு உளுந்து இரநூறு கிராம் மேக்ஸிமம் தோல் உளுந்து பயன்படுத்துங்க அதாவது தோல் இல்லாமல் வெள்ளை உளுந்து எடுக்காதீங்க கருப்பு உளுந்து தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்யும் இடுப்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் கை கால் வலியை வந்து சரி செய்யும் மிதமான தீயில வச்சுட்டு அந்த கருப்பூலுந்தான் நம்ம நல்லா வறுக்கணும் அந்த காலத்திலலாம் வயதுக்கு வந்த பெண்களுக்கு கருப்பு உளுந்து களி மாதிரி செய்து கொடுத்தாங்க இல்லைனா வந்து நல்லெண்ணெய் கலந்து ஒரு உருண்டை மாதிரி செய்து கொடுப்பாங்க கூடவே ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு ஐந்து நாளைக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அதை சாப்பிடும்போது வாழ்நாள் முழுவதுமே அவங்களுக்கு இடுப்பு வலி கர்ப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஆனால் இன்றைக்கி நாகரிகம் வளர வளர இது எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிட்டோம் இதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருபது வயதிலே நம்ம சந்திக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ பாருங்க உளுந்து நல்லா வருபட்டுடுச்சு இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க அடுத்ததா பார்லி அரிசி எடுத்திருக்கா நூறு கிராம் இது வந்து மூட்டை மூட்டையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது கால் கிலோ இல்லை நூறு கிராம் பேக்கெட் அந்த மாதிரி தான் கிடைக்கும் பார்லி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க எலும்பு தேய்மானத்தை வந்து சரி செய்யும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கும் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்கு இது எப்பேற்பட்ட எலும்பு தேய்மானத்தையும் வந்து இது சரி செய்யும் உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் அந்த நாளுக்கு தேவையான ஆற்றலையும் வந்து இது கொடுக்கும் இப்போ இதையும் மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கணும் ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம் ஜஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும் லைட்டாக நிறம் மாறி வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் வருத்துக்குங்க இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏலக்காய் போல சேர்த்துக்கங்க இது வந்து வாசனைக்காக தான் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்க தவிர்த்திடலாம் ஆனால் ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது ஏலக்காவை நம்ம டெய்லியுமே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் வாய் துர்நாற்றம் அந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்காக தான் முக்கியமான சேர்க்குறேன் நல்ல செரிமானத்தையும் அதிகரிக்கும் அது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஒன்றா கொட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ரெண்டு பேட்சாக சேர்த்து அரைக்க போறேன் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்குறேன் அதாவது சுக்கு வந்து மேலே தோல் நீக்கிட்டு உரல்ல இடிச்சுட்டு மிக்ஸில வந்து நல்ல பவுடரா அரைச்சு எடுத்திருக்கேன் தான் இப்போ நான் இது கூட சேர்க்க போறேன் இதில் நம்ம ஏன் பொடி சேர்க்குறோம் அப்படின்னா பொடி சேர்க்குறதுனால சில பேருக்கு உளுந்து சேர்க்கும் போது வாயு தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம சுக்குப்படி சேர்த்து சாப்பிடும்போது அந்த வாயு தொந்தரவு இருக்காது செரிமான தொந்தரவு இருக்காது அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நம்ம சிறிதளவு சுக்கு வந்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதாவது உடலில் இருக்கக்கூடிய அந்த அழற்சியை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது மலைச்சிக்கலையும் சரி செய்யும் செரிமான கோளாறையும் சரி செய்யும் அதுக்காக தான் இப்போ இது வந்து ஈரம் இல்லாத ஒரு ஏர்டெட் கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் தினமுமே அதிக அளவில் இதை பயன்படுத்தணும் கிடையாது ஒரு ஸ்பூன் விகிதம் அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் விகிதம் எடுத்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து எட்டு கிராம் அளவுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு பவுலில் முதல்ல சேர்த்துங்க சேர்த்துட்டு நார்மல் பச்சை தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க ஸோ இதை வந்து சூடான பால்லையோ இல்லைன்னா சூடான தண்ணீர்லையோ நேரடியாக கலந்தீங்கன்னா கட்டி கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பச்சை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துங்க முதல்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அடுத்ததான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துங்க பால் வந்து பசும்பால் இல்லைனா பாக்கெட் பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கங்க இப்போ பால் வந்து லைட்டாக அப்படி பொங்கி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருந்தால அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நிதானமாக கொதித்து வரட்டும் அந்த மாவும் நல்லா வெந்து வரும் நம்ம ஏற்கனவே எல்லாமே வறுத்துட்டோம் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் சுவையும் கூடுதலாகவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பால் அலர்ஜி பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம பால் சேர்த்தோம் இல்லையே அதற்கு பதிலாக ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இதே மாதிரியே நல்ல பவுடரை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு இதை நீங்கள் தாராளமாக நாட்டு சக்கரை கலந்து வந்து குடிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் இந்த பவுடரை பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்னா பால் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் குறைபாடு வந்து சரியாகும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் இப்போ இதுல சுவைக்காக நான் வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்க்க போறேன் இதுல வெள்ளம் கருப்பட்டி பனங்கற்கண்டு இதில் எது வேணாலும் பயன்படுத்துங்க ஆனா சக்கரை பயன்படுத்த வேணாம் பால் வந்து நல்லா குதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரிஞ்சு போய்டும் அதனால தான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து வரேன் நான் ஸ்டவ்வில் இருக்கும்போதே தயவு செய்து சேர்த்துறாதீங்க கண்டிப்பாக கருப்பிட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ரெடி ஆயிடுச்சு இது எப்போ சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில் எந்த விதமான நோயுமே வராது குறிப்பாக இடுப்பு வலி கழுத்து வலி மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது எலும்பு தேய்மானம் இருக்காது உடல் சோர்வு இருக்காது நீங்கள் நினைச்சபடியே உடல் வந்து ஒத்துழைக்கும் குறிப்பாக சக்கரை நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது இதை வந்து யாரெல்லாம் சாப்பிட்லான்னா எல்லாருமே சாப்பிடலாம் அதாவது சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆண்கள் பெண்கள் வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் இல்ல வயது வந்த பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளவு நல்லது அவ்வளவு சத்துக்கள் இருக்கு குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சாப்பிடலாம் கர்ப்பமா இருக்கவங்களும் சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லேயே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ